ஸோ டுடே நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து என்னென்னா ரெய்ட் கான்செப்ட்னா என்னென்னு பார்க்குறோம். ஸோ ரெய்ட் இஸ் நத்திங் பட் ரெடனண்ட் அரே ஆஃப் இண்டிபெண்ட் டிஸ்க், அதுதான் வந்து ரெய்டோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஒரு டேட்டாவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மல்டிபிள் டிஸ்கில் வந்து டேட்டாஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் அ டெக்னிக் விச் யூஸ் ஆஃப் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் டிஸ்க். ஸோ மல்டிபிள் டிஸ்கில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் டிஸ்கில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன அக்கர் ஆகுது, சப்போஸ் அந்த டிஸ்கில் வந்து ஏதோ சம் கிராஷ் அக்கர் ஆச்சு அப்படின்னா என்னால் அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து போயிடும். ஸோ அதனால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம மல்டிபிள் டிஸ்கில் வந்து ரெடன்டன்ட் டேட்டாஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால என்ன ஓவராலாக பார்த்தோன்னா, இது வந்து எதை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா பர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் தென் டேட்டா ரிடன்டன்சி வந்து நிறையா இருக்கும். ஒரு டேட்டா போச்சு அப்படின்னா இன்னொரு டிஸ்கில் இருந்து அந்த டேட்டாவை நம்மளால் ரிட்ரை பண்ண முடியும். ஸோ அந்த இது இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா கன்கரண்ட்டாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அட் அ டைமில் வந்து ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நிறையா டிஸ்கில் இருக்கிறனால நம்மளால் கன்கரண்ட் ஆக்சஸிங் வந்து இருக்கிறனால நமக்கு டைமும் வந்து ஆக்சுவலாக வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ரெய்டோட இது. இதில் வந்து நிறையா லெவல்ஸ் இருக்குது. ரெய்ட் 0, 1, 2, 3, 4, 5, 6 லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெய்ட் 0னா என்னென்னு பார்க்குறோம். இந்த ரெய்ட் 0க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிளாக் ஸ்ட்ரைப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து டேட்டாஸை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா பிளாக் பிளாக்காக டிவைட் பண்ணி அந்த பிளாக் எல்லாத்தையுமே வந்து டேட்டாஸில், இப்போ இதுதான் வந்து ஒரு டிஸ்க் அப்படின்னா இந்த டிஸ்கில் இருக்கல, இது இது வந்து ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். ஸோ இந்த பிளாக்கில் நம்ம டேட்டாஸை வந்து டிவைட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெய்ட் 0 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதில் வந்து ரிடன்டன்ட் டேட்டாவே இதில் வந்து கிடையாது. ஸோ இப்போ இங்கே வந்து டேட்டாஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன், A1, A3, A5 இப்படி ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறேன். இந்த இடத்துல A2, A4, A6 சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறேன். இந்த இடத்துல ஏதாச்சும் ரிடன்டன்ட் இருக்கா, இல்லை. ஸோ இந்த சைடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சைடு நான் வந்து ஆட் நம்பர் ஆஃப் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறேன், இந்த இடத்துல ஈவன் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு இது எனக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னாலும் என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த டேட்டாவை வந்து என்னால் ரிட்ரை பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு பிளாக் ஒரு தடவை தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எங்கேயுமே ரெப்பிட்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இதை நம்ம இதில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதில் டேட்டா வந்து ஒரு டேட்டா இதாகிடுச்சு, டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலும் என்னால் ரிட்ரை பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா ரெய்ட் 1க்கு வந்து போகிறேன். ஸோ இதில் வந்து டேட்டா ரெப்பிட்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கனால பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா இம்ப்ரூவ் இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகி தரும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ரெய்ட் 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது என்ன சொல்லலாம், மிரர் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா போன தடவை போன லெவல் 0 வந்து எந்த ஒரு ரெப்பிட்டேஷனும் இல்லை. ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம ரெப்பிட்டேஷன் பண்ணி வச்சுட்டே இருக்கோம். தட் இஸ் என்னென்னா காப்பியை எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒரு காப்பி ஆஃப் டேட்டா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதனால் நமக்கு என்ன மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா டேட்டா லாஸை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இப்போ இந்த இதான் வந்து ரெய்ட் 1 இருக்கிற இந்த ரெண்டு டிஸ்காக நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன், A1, A2, A3. ஸோ இதோட ஒரு எக்ஸாக்ட் காப்பியை நான் இன்னொரு டிஸ்கில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப டேட்டா லாஸ் ஆகுமா, ஆகாது. அப்போ நமக்கு ரிலையபிள் டேட்டாஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இப்போ நிறைய டேட்டா அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறனால சம் எரர்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம எப்படி எரர் செக்கிங் கோட் போகலாம் அப்படின்றத பார்த்தா ரெய்ட் 2 அடுத்த லெவல் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, எரர் செக் கரெக்ஷன் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய டேட்டா ரெப்பிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து சம் எரர்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து எரர் கரெக்ஷன் கோட்ஸ் வந்து அந்த டிஸ்கில் வந்து நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். லைக் ஹேமிங் கோட் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து டேட்டாஸ் எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிட் பிட்டாக நம்ம வந்து டேட்டாஸை வந்து டிவைட் பண்ண போகிறோம். பிட் பிட்டாக டிவைட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த டிஸ்கில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இப்போ இந்த எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இதான் வந்து இந்த ரெய்ட் 2 இந்த டிஸ்க்கு ஃபார்மேட்டு. ஸோ இங்கே நிறைய டிஸ்க் வச்சுருக்கோம், A1 இந்த டேட்டாஸ்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா. ஸோ இந்த 0-1 இந்த இதுதான் வந்து எரர் செக்கிங் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தனியாக வந்து டிஸ்கை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து ஓவராலாக பார்க்குறப்ப எப்படி இருக்குது, ரொம்ப என்ன சொல்கிற ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு டிஸ்காக இருக்குது. ஏன்னா நம்ம எரர் செக்கிங் கோட்ஸுக்குன்னு தனியாக நம்ம போட்டு வைக்கிறனால நிறைய ஸ்பேஸ் வந்து நமக்கு இதாகும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ நிறைய டிஸ்க்கு வந்து நமக்கு தேவைப்படுது இந்த எரர் செக்கிங் கோட்ஸு. ஏதாச்சும் எரர் இருக்கா,
ஸோ ஏதாச்சும் இங்கே வந்து ஏதாச்சும் எரர் அக்கர் ஆயிருக்குனா ஆட்டோமேட்டிக்கலாக இது என்ன பண்ணிடுது அப்படின்னா இந்த எரர் கரெக்ஷன் கோட்ஸை வச்சு நம்மளால் எரர்ஸை வந்து கரெக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு திங்கு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நிறைய இடம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து அக்கர் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹேமிங் கோடு இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த எரர் கரெக்ஷன் கோடுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா பேரிட்டி பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, பேரிட்டி செக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதுதான் அடுத்த லெவல் ரெய்டில் பார்க்குறோம். ரெய்ட் த்ரீயில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேரிட்டி பிட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மூணு எரர் செக்கிங் கோட்ஸ் இருக்குங்க, இது ஓ இதெல்லாத்தையும் நான் இதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேரிட்டி செக்கர் சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேரிட்டி செக்கர் எப்படி யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்ஆர் ரிலேஷன் போட்டு இதில் இருக்க டேட்டாஸை இதில் கொடுத்துருப்போம். இப்போ சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஒரு டேட்டா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஏதோ ஒரு கலெக்ஷன் நான் வந்து பண்ணுறேன், ஏதோ ஒரு எரர் அக்கராக இருக்குது இந்த டிஸ்க் D1, D2, D3 இருக்க டிஸ்கில், நான் போய் செக் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த டிஸ்கில் வந்து என்ன பண்ணலான்னா எரரை வந்து செக் பண்ணி கரெக்ஷன்ஸ் வந்து இந்த ஒரு டிஸ்கில் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ சப்போஸ் இந்த டிஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்மளால் டேட்டாஸை வந்து நம்மளால் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணி தான் அடுத்த லெவல் ரைட் 4 நம்ம பார்க்குறோம். ரைட் 4ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏபி பிபி சிபி அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பிளாக்காக நம்ம வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த டேட்டாஸை, ஓகேவா. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அங்கே பேரிட்டி செக்கிங் பார்த்தோம், அங்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேட் அந்த பேரிட்டி செக்கிங் அந்த டிஸ்க்கு வந்து நமக்கு வந்து சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா டேட்டாஸை வந்து நம்ம பிளாக் பிளாக்காக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம், ஓகே. ஸோ ஏபி பிபி சிபின்னு சொல்லிட்டு இந்த செக்கர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா இது பண்ணுறோம். இங்கேயும் வந்து என்னென்னா இதுவும் வந்து தனி டிஸ்கில் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து அதே ப்ராப்ளம் அக்கர் ஆகும், இந்த டிஸ்க்கு ஏதாச்சும் கிராஷ் ஆச்சு அப்படின்னா இதில் இருக்க டேட்டாஸை வச்சு நம்மளால் செக் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதுக்காக நம்ம அடுத்த லெவல் பார்க்குறோம். ரைட் 5ல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேரிட்டி டேட்டாவையே நம்ம டிவைட் பண்ணுறோம். இதையே டிவைட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்க்லேயும் நம்ம வந்து ஒவ்வொரு பிளாக் பிளாக்காக நம்ம போட்டு வைக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ நிறைய டிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்க்கு எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பேரிட்டி செக்கிங் கோடையும் நம்ம போடுறோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோன்னா இந்த இபி டிபி, ஸோ ஒவ்வொரு டிஸ்க்லேயும் நம்ம என்ன வச்சுருக்கோன்னா பேரிட்டி செக்கிங் வச்சுருக்கோம். இந்த பேரிட்டி செக்கிங் இருக்கிறனால அதுவே என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்கில் வந்து ஏதாச்சும் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே என்ன பண்ணுது அப்படின்னா செக் பண்ணி எரர் ஏதாச்சும் இருந்துச்சு. இதில் வந்து இந்த இபி இது ஒரு பேரிட்டி செக்கிங் எல்லாத்துலேயும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எரர் செக்கிங் வந்து முடிஞ்சு போயிடுது. இது ரொம்ப வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸிட்டி பெர்ஃபார்மன்ஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும், நமக்கு டைமும் வந்து நல்லா சேவ் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து இது வந்து என்னென்னா ஒரு ஒரு பேரிட்டி இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் என்ன ஆகுது டைம் வந்து கன்சியூமிங் வந்து ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரேட் 6ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே இந்த ரெய்ட் 6ல வந்து ஒவ்வொரு டிஸ்க்லேயுமே நம்ம ரெண்டு ரெண்டு பிளாக் ஆஃப் டேட்டாவை வந்து பேரிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ரெய்ட் 5மே வந்து கொஞ்சம் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தருது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ரெண்டு ரெண்டு டிஸ்க் யூஸ் பண்ணுவோம், டிபி கியூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ ரெண்டு ரெண்டு பேரிட்டி நம்ம யூஸ் பண்ணுறனால ஈஸியாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எரர் செக்கிங் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்கில் ரெண்டு டிஸ்கை வந்து நம்ம பேரிட்டிக்காக ஒதுக்கியிருக்கோம் ரெய்டு 6ல. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தருது. ஸோ இதை வந்து இதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி ரெய்ட் 10 வரைக்குமே இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரெய்ட் கான்செப்ட். ஸோ ஒவ்வொரு டிஸ்க்லேயும் நம்ம டேட்டாஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த டிஸ்கில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டாஸ் வந்து நம்ம எப்படி வந்து ரிலையபிளாக எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து பாதுகாக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த ரெய்ட் இத்தனை ரெய்ட் லெவல்ஸ்லையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் செஷன். தேங்க்யூ.